கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே ஒரு மிஷனரி மற்றும் பிறர் என்கிற ஒரு கண்ணோட்டத்திலே மிஷனரி ஊழியத்தினுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மசீஹ் கே பிரிய லோக், ஆஜ் கே தின் ஹம் எக் மிஷனரி ஔர் தூஸ்ரே லோகோ கே பாரே மே ஆஜ் தேகேங்கே. ஒரு மிஷனரியையும் அவரோடு கூட வேறு சிலரையும் நாம் ஒப்பிட்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எக் மிஷனரி ஔர் உஸ்கே உன்கே முதாபிக் தூஸ்ரே லோகோ கோ சாத் மில்கே ஹம். முதலாவது ஒரு மிஷனரி என்றால் யார்? பஹலே தேகேங்கே எக் மிஷனரி மத்லப் கோன் ஹை. ஒரு மிஷனரி என்பவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக விளங்குவதற்காக பிற கலாச்சார மக்கள் மத்தியில் தேவனால் அனுப்பப்படுபவர். एक मिशनरी जो है एक परमेश्वर की गवाही बनके दूसरे लोगों के समाज में वो भेजा गया है. அப்போஸ்தலர் 1:8 லே கர்த்தர் சொன்னார், பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. பிரேரிதம் 1:8 में उसमें बताया है कि जब इस पृथ्वी की अंत तक आप सब मेरे गवाही बनके रहोगे. இயேசு இறுதி கட்டளையில் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று. பரமேஸ்வர் ने अंत में कमांडमेंट में बताया है कि आप मेरे लिए वहां पे जाके बनाएंगे. ஒரு மிஷனரி என்பவர் மாற்று கலாச்சார மக்கள் நடுவில் இயேசுவை அறிவிக்கவும் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கவும் கடந்து செல்லுகிறவர். एक मिशनरी जो है दूसरे समाज में जाके गवाही बनके परमेश्वर के लिए वो खड़ा रहता है. இன்றைக்கு நம்முடைய தேசத்தை பார்க்கும் பொழுது आज अपने देश में हम देखेंगे இந்த திரளான ஜனக்கூட்டமாகிய நம்முடைய தேசவாசிகளுக்கு இஸ் பஹுத் சாரே லோக் இஸ் வஹா பே பல மனிதர்கள் முன்னின்று அவர்களை வழி நடத்துகிறார்கள். பஹுத் சாரே மனுஷ்ய ஆகே ரஹ கே யஹா பே ஹம் லோக் ராஸ்தா திகாதே ஹை. சில குறிப்பிட்டவர்களை நான் உங்களுக்கு முன் கொண்டு வர விரும்புகிறேன். உஸ்மே சே குச் லோகோ கே பாரே மே ஆப்கோ பதானா சாஹ்தா ஹூன். அவர்களுடைய சேவை எப்படி, மிஷனரி உடைய சேவை எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். உன்கா சேவா கைசா ஹை ஔர் மிஷனரி கா சேவா கைசா ஹை உன்கே பாரே மே ஹம் தேகேங்கே. முதலாவதாக पहला வட இந்தியாவின் கிராமங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது उत्तर भारत के वहां पे शहरों को हम देखेंगे तो ஒவ்வொரு கிராமங்களிலும் மந்திரவாதிகள் இருக்கிறார்கள். हर एक उस गांव में बहुत सारे मंत्र करने वाले लोग हैं. ஓரளவிலே அவர்கள் மக்களை தங்கள் கைக்குள் வைத்திருக்கிறார்கள். ஓ அந்த में बहुत सारे लोगों को अपने हाथ में रखा है. அப்ப முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறது a missionary versus a sorcerer. ஒரு மிஷனரி ஒரு மந்திரவாதி. तो पहले मैं आपको बताता हूं कि एक मिशनरी हो या एक मंत्र करने वाला. இவர்களை ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்ப்போம். इन दोनों को हम लोग मिलाकर देखेंगे. तो மந்திரவாதி அப்படினு சொல்லும் பொழுது ये मंत्र करने वाला जो है ஐந்து கூட்டங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். पांच तरह के समाज के बारे में बताऊंगा. முதலாவது வந்து மந்திரவாதி sorcerer. पहले जो है जो मंत्र करने वाला இவர்கள் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல கிரியைகளை செய்து காட்டுகிறவர்கள். ये लोग जो है जो नेचर के अपार के कारण करते हैं काम करते हैं. எந்த வல்லமையினாலே செய்கிறார்கள்? कौन सी क्रिया के प्रहा करते हैं? நமக்கு நன்றாக தெரியும், விழுந்து போன தூதர்களுடைய வல்லமையினாலே செய்கிறார்கள். जो नीचे गिरे हुए दूतों के कारण ये लोग ये मंत्र करते हैं. लूसिफर விழுந்து போனா लूसिफर जो थे वो नीचे गिरा था. அவரோட கூட கொஞ்சம் தூதர்கள் விழுந்தார்கள். उसके साथ भी बहुत सारे दूतों गिरे थे. அந்த தூதர்கள் தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் எதிராய் கிரியை செய்கிறவைகள். उस दूतों है परमेश्वर के लोगों के बीच यहां पे काम करते हैं. அந்த தூதர்களில் சிலதுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு தான் இந்த மந்திரவாதிகள் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார்கள். ये मंत्र करने वाले जो लोग है इस गिरे हुए दूतों के मुताबिक ये काम करते हैं. ஆனால் அவர்களுடைய வல்லமை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். लेकिन उनका जो ताकतवर है सिर्फ थोड़ी अंत तक है. எகிப்திய மந்திரவாதிகள் மோசேயோடு ஆரோனோடு போட்டி போட்டு மந்திரவாதத்திலே கிரியைகளை செய்தார்கள். ये मिस्री के लोग जो थे वहां मंत्र करते थे ये मोसे के वहां विरोध कर किए थे. ஆனால் மோசேயும் ஆரோனும் செய்த எல்லாவற்றையும் அவர்களால் செய்ய முடியவில்லை. लेकिन मोशे और आरोन जो किए थे वो सारे काम वो नहीं कर पाए. मोशे कोले कीले पोटान मुशा ने जब छड़ी को नीचे डाला पांबाइट्रु वो सर्प बन गया. उडने எல்லா எகிப்தின் மந்திரவாதிகளும் கோலை கீழே போட்டார்கள். तो सारे மந்திரவாதி लोग सब लोग उस छड़ी को नीचे डाले पांबाइट्रु वो भी सांप बन गया. மோசேயினுடைய சர்ப்பம் மற்ற சர்ப்பங்களை விழுங்கி போட்டது. मुशा का जो सर्प है वो सारे सर्प को उसने खा लिया. मोशे கையில எடுத்த பொழுது கோலாய் மாறிடு. मोशे ने जब छड़ी को हाथ में निकाला वो फिर से छड़ी बन गया. மந்திரவாதிகள் தோற்றார். उस मंत्रवादी मंत्र करने वाले लोग सब लोग சில கிரியைகளை மோசே செய்த பொழுது இவர்களால் அதை செய்ய முடியவில்லை.
முடியவில்லை और जो काम करने वाले थे ये सब ये नहीं कर पाए விழுந்து போன தூதர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வல்லமையே தேவன் அனுமதித்து இருக்கிறார் जे गिरे हुए दूतों को हाथ में थोड़े-थोड़े ताकतवर कहां है அதில் ஏதோ ஒரு ஆவியை இவர்கள் கைக்குள் வைத்துக்கொண்டு மந்திர தந்திரங்கள் செய்கின்றார்கள் इसमें से जो आत्मा उनके हाथ में है उससे काम करते हैं இப்படிப்பட்ட மந்திரவாதிகள் நம்முடைய தேசத்தில் अनेகர் இருக்கிறார்கள் इस प्रकार के मंत्र करने वाले लोग हमारे देश में बहुत है விச்கிராஃப்ட் சூனியம் வைக்கிறது और जो है शून्य करने वाला और डायन है ஆண்கள் பெண்கள் சிலர் இந்த சூனியக்காரர்களாய் சூனியக்காரிகளாய் இருக்கிறார்கள் மனுஷ்ய में है जो आदमी लोग और बहन लोग सब डायन बन के रहे हैं இவர்களும் பிசாசினுடைய வல்லமைகளினாலே பிறருடைய வாழ்க்கையை கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்கிறார்கள் ये लोग शैतान के मुताबिक से दूसरों के शरीर और जीवन में चले जाते हैं சம்பவங்களை தங்கள் இஷ்டம் போல திசை திருப்புகிறார்கள் और उनके जीवन के जो संभव है उनके मुताबिक कर देते हैं நன்றாய் படிக்கிற பிள்ளைக்கு வாழ்க்கையில சூனியம் வைத்து படிக்க முடியாமாக்குவாங்க जो अच्छे प्रकार वहां पढ़ाई करते हैं उनके जीवन में डायन करके कुछ कर देते हैं வேலை செய்ய முடியாமாக்குவாங்க जो नौकरी नहीं कर सकते ऐसे बना देते हैं கட்டடத் தொடங்கினா கட்ட முடியாமாக்குவாங்க जो काम करते हैं उसको नहीं पूरा नहीं कर पाते மனித வாழ்க்கை அழிப்பதற்கு தொந்தரவு செய்வதற்கு சூனியம் வைக்கிறவர்கள் இந்த விச்சஸ் மனுஷ்ய के जीवन को वहां पे दुर्घटना लाने के लिए वो लोग ये काम करते हैं அடுத்து டிவைனர்ஸ் என்ற ஒரு கூட்டம் இருக்குது குறி சொல்லுகிறவர்கள் और भविष्य बताने वाले लोग थोड़े हैं समाज में இவர்கள் இனிவரும் காரியங்களை சொல்லுவார்கள் ये लोग जो आने वाले कार्यों के बारे में बताएंगे அதாவது இனிவரும் காரியம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது जो आगे वाले भविष्य सब कुछ लोग नहीं पता பிசாசுகளுக்கு கொஞ்சம் தெரியும் शैतान को थोड़ा पता है அதை வைத்து பிசாசு இவர்களுக்கு சொல்லி கொடுக்கறான் ஓ ரேக்கி शैतान थोड़ा इनको बता दे இவர்கள் எந்த ஆவியை வைத்துக்கொண்டு அதை செய்கிறார்களோ அந்த ஆவியின் பலத்தினால் அவைகளை சொல்லுகிறார்கள் उस आत्मा के कारण ये लोग उस बोल देते हैं அது சரியாகவும் இருக்கும் தவறாகவும் இருக்கும் उस सही भी हो सकता है गलत भी हो सकता है இப்படி செய்கிற குறி சொல்லுகிறவள் இருக்கிறார்கள் इस प्रकार भविष्य बोने वाले लोग हैं சவுல் ராஜா கூட ஒரு கட்டத்திலே குறி சொல்லுகிறவளை நாடி போனான் என்று பைபிளிலே படிக்கிறோம் ஷவுல் ராஜா பி பைபிள் में हम लोग देखे हैं कि वो भविष्य बोलने वाले उनके पास गया था அதே போல நிலத்தடி தண்ணீரை கண்டுபிடிக்கிறவர்களுக்கும் இப்படி பேர் இருக்கிறது जो पृथ्वी में वहां पानी निकाले उनके नाम भी ऐसे बोला गया है அப்படி சிலர் இருக்கிறார்கள் और भी ऐसे लोग हैं அவர்கள் தங்கள் மந்திரத்தினாலே தண்ணீர் எங்க இருக்குன்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க இவங்க கிணறு தோண்டணும் वो लोग अपने भविष्यवाणी के द्वारा बोलेंगे कि कहां से पानी आएगा ये लोग वहां पे खोदेंगे அதுக்கும் சில பிசாசுகள் உதவி செய்கின்றன उसके लिए भी थोड़े शैतान उनका मदद करता है ஆனால் இன்னொன்று ஜியாலஜிஸ்ட்கள் இருக்கிறார்கள் और भी ஜியாலஜிஸ்ட் लोग भी है அவர்கள் தங்களோட இன்ஸ்ட்ருமென்ட் வைத்து பூகோள படிப்பின் மூலமாக தண்ணீர் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடித்து சொல்லுவார்கள் உள்ளுக்கு अपने இன்ஸ்ட்ருமென்ட் கே ரக்கே और पढ़ाई करके बोलते हैं कि कहां पे पानी है அது மந்திரவாதம் அல்ல वो भविष्यवाणी नहीं है ஆனால் இப்படி சில மந்திரவாதிகளும் இருக்கிறார்கள் इस प्रकार के मंत्र करने वाले लोग भी हैं இன்னொரு கூட்டம் சாமஸ் வசீகரிப்பவர்கள் और भी जो लोग हैं जादूगर और जासूस बनाने वाले लोग இந்த மனிதர்களை வசீகரிக்கிற ஒரு பொல்லாத ஆவியை வைத்து அவர்கள் கிரியை செய்கிறார்கள் दूसरे लोगों को जासूस करके अपने आप लाने के लिए வாழ வேண்டிய பிள்ளைகளை வசீகரித்து தங்கள் வலைக்குள் சிக்க வைக்கிறார்கள் जीने वाले लोगों को अपने चाल में फंसा के अपने आप लाते हैं இப்படி தாங்கள் விரும்பினவர்களை அடையும்படி இந்த மாதிரி ஆவிகளையும் இந்த ஆட்களையும் பயன்படுத்துகிறார்கள் इस प्रकार जो चाहे वाले लोगों को अपने पास ला जाते हैं இனி ஒரு கூட்டம் மாயவித்தைக்காரர்கள் அல்லது மேஜிஷியன்ஸ் மந்திரவாதிகள் என்று சாதாரணமாக நாம சொல்லுகிறவங்க और एक लोग बोलते हैं हमको जादूगर बोलते हैं இந்த மேஜிஷியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த जादूगर को हम देखेंगे तो நிறைய ட்ரிக்ஸ்னால தந்திரத்தினாலே செய்வார்கள் बहुत सारे जासूस करते हैं काम அல்ல மந்திரமோ பிசாசோ இருக்காது उसमें मंत्र और शैतान का कुछ नहीं है இந்த தந்திர கிரியைகள் இவர் ட்ரிக்ஸ் படிச்சு வச்சிருப்பாங்க वो लोग अपने हिसाब से थोड़े-थोड़े जासूस के काम करते हैं இன்னும் சில மாயவித்தைக்காரர்கள் இருக்கிறார்கள் और भी बहुत सारे लोग हैं அவர்கள் பிசாசின் ஆவிகளை பயன்படுத்தி பெரிய பெரிய மாயவித்தைகளை செய்வார்கள் वो लोग शैतान की आत्मा को उस उपयोग करके बहुत सारे काम करते हैं பேதுருவின் ஊழியத்தில் குறுக்கே வந்த சைமன் மேகஸ் என்பவன் இப்படிப்பட்டவன் जो पत्रोस के सेवा में आने वाले சைமன் மேகஸ் ने ऐसे काम किया था சோ இப்படி பலவித மந்திரவாதிகள் இருக்கிறார்கள் इस प्रकार बहुत सारे मंत्र करने वाले लोग हैं இந்த மந்திரவாதிகளை நம்பி இந்தியர்களில் ஒரு பெருங்கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இஸ் மந்திர
जो करने वाले लोगों को विश्वास करके बहुत सारे लोग हैं। हम जब बताएं इस पांच तरह के लोगों को लोग वहां पे पता है। अगर उनको बीमारी आ गई तो उनके पास चले जाते हैं। उनकी जीवन में कुछ नहीं होता है तो उनके पास चले जाते हैं। वो जो क्या बोलते हैं वो सोचते करते हैं। इस प्रकार बहुत सारे लोग कष्ट में फंसे हैं। नल्ल उयिर्களை பறிகொடுத்திருக்கிறார்கள் जो अपने अच्छे जीवन को वहां पे फंसा दिए हैं। இந்த இந்த மந்திரவாதிகள் வந்து ரெண்டு பேருக்கு வித்தியாசத்தை நான் சொல்லுகிறேன் ஜி மந்திர கரணி வாலேன் கே பாரே மே மே பதாதா ஹூ மந்திரவாதிகள் தங்கள் பிழைப்புக்காகவே செய்வார்கள் ஜோ அப்னி கமாய் கே லியே யே சப் கர்தே ஹே ஆனால் ஒரு மிஷனரியோ தேவனுடைய ராஜ்யத்துக்காக கிரியே செய்கிறார் லேகின் ஏக் மிஷனரி ஜோ ஹே பரமேஸ்வர் கே ராஜ்ய கே லியே யே சப் கர்தா ஹே பாருங்கள் ஒரு மந்திரவாதி என்பவன் இந்த விழுந்து போன தூதர்களை சிலரை வைத்துக் கொண்டு அந்த பிசாசுகளின் வல்லமையினால் செய்கிறான் ஜி மந்திர கர்ணி வாலா லோக் ஹே ஏசே கர்தே ஹே கி ஷைத்தான் கே கிரேவே தூதோ கே காரண் கர்தா ஹே ஆனால் மிஷனரிகள் மக்களுக்கு நன்மை செய்வதெல்லாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் லேகின் மிஷனரி ஜோ காம் கர்தே ஹே பரமேஸ்வர் கி பவித்ர ஆத்மா கே யஹா கர்தே ஹே ஹல்லேலூயா ஹல்லேலூயா மந்திரவாதிகள் சில சமயம் பிள்ளைகளை கொல்லும்படி ஆலோசனை கொடுத்திருக்காங்க ஜி மந்திர கர்ணி वाले लोगों को बच्चे को मार डालने के लिए दिया है கணவனுடைய வியாதி குணமாக வேண்டும் என்றால் तुम्हारे पति के बीमारी चंगा होने के लिए இப்பொழுது பிறந்த பிள்ளையை கங்கை நதியில் கங்கா தேவிக்கு பலியாய் எரிந்து விடு என்று சொல்லி இருக்கிறார் अभी जो पैदा हुआ बच्चे को तुम गंगा के उस नदी में डाल दो करके बताया है उन வீட்டு முன்னாலே பலிபீடம் கட்டி உன் பிள்ளை பலி கொடுன்னு சொல்லி இருக்காங்க अपने घर के सामने तुम उसको बलिदान कर दो करके बताया है நடக்கின்ற சம்பவங்கள் ये सब होते हैं और ये सारे एक समाज में அந்த மந்திரவாதிகளை நம்பி மக்கள் அதை செய்கிறார்கள் उस मंत्र करने वाले लोगों को विश्वास करके लोग ये करते हैं यार கணவன காப்பாத்தணும் किसी मेरे पति को बचाना है புள்ள போனா போட்டு இன்னொரு பிள்ளை பெத்துக்கலாம் ये बच्चा चला तो भी चलेगा दूसरा बच्चा पैदा कर लेंगे அந்த நலமைக்கு வருகிறார்கள் उस तक अंत तक चले जाते हैं மந்திரவாதிகளால் மக்கள் அழிகிறார்கள் मंत्र करने वाले लोगों के कारण लोग फंस जाते हैं मिशनरிகளுடைய ஜெபத்தினாலும் ஆலோசனையினாலும் மக்கள் அழிவிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள் மிஷனரி லோகோ கி பிரார்த்தனா சே சப் லோக் பச்சே ஜாதே ஹே ஹalleluya ஹalleluya இந்த மந்திரவாதிகள் வந்து அந்த ஆவிகளை தங்களுடைய முன்னோர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருப்பார்கள் இஸ் மந்திர கர்ணி வாலே லோக் ஜோ ஹே உன்கி ஆத்மா ஹே உஸ் சாரே புராணே லோகோங்க கே ஹாத் சே ஃபஸே அல்லாஹ் தங்களுடைய குருக்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள் உன்கி குருஜி கே யஹா சே பிராப்த் கியே ஹே சிலர் விலை கொடுத்து வாங்குவார்கள் ஔர் கை லோக் உஸ்கோ தாம் தேக்கே உஸ்கோ லியா ஹே ஒருவனுடைய கையில் இருக்கிற ஆவியை இன்னொருவன் வாங்கி பயன்படுத்துவான் ஏக் கே ஹாத் மே சே ஆத்மா கோ தூஸ்ரே லே லேதா ஹே நாய்களை விலைக்கு வாங்குவது போல பேய்களையும் வாங்குகிறார்கள் जैसे कुत्ते लोग को लेते हैं वैसे लोग शैतान को भी ले लेते हैं அப்போஸ்தல நடபடிகள் 8 அதிகாரம் 18 19 லே நாம் பார்க்கிறது போல जैसे हम लोग प्रेरित 8:11 और 12 में देखते हैं அந்த சீமோன் என்கிற மாயவித்தைக்காரன் वहाँ पे सीमोन करके है परिशुद्धावीन वल्लमयान अभिषेक तय पार्त बोलते पवित्र आत्मा की अभिषेक से जब वो पाया था यन्नोडे ये वित्त की इंद वल्लमय इन्नुम प्रयोजनमाय रुको मेंडे अन्नांग गोंडा वो अपने जादूगरनी करने के लिए ये सब उसकी इस्तेमाल आएगा करके सोचा उड़ने को जो पनत्ते कोंडो वंदे निंगल अंदा आवी यनक तांगल इंद गेटा तो ரூபியல் देखे उनके पास आके पूछा मुझे दीजिए அவன் இப்படி எத்தனை ஆவிகளை விலைக்கு வாங்கினானோ தெரியவில்லை इस प्रकार उसने कितने आत्मा को लिया नहीं पता वो தேவனுடைய பரிசுத்த ஆவியை விலைக்கு வாங்க வந்தான் लेकिन परमेश्वर के वो पवित्र आत्மா को ரூபிய देने के लिए அப்பொழுது பேதுரு அவனை கடிந்து கொண்டான் तो பத்ரோஸ் ने उसको बोला பாருங்கள் இப்படி பணத்துக்கு வாங்கியும் செய்வார்கள் इस प्रकार अपने रुपयों के लिए सब काम करते हैं சம்பாத்தியம் உண்டாக अपनी स्वयं की कमाई के लिए தங்களுக்கு பேர் உண்டாக स्वयं के नाम के लिए இப்படி தான் மந்திரவாதிகள் இருக்கிறார்கள் इस प्रकार के मंत्र करने वाले लोग हैं அதுவே எந்த இக்கட்டு உங்களுக்கு வந்தாலும் மந்திரவாதிகளை தேடி போக கூடாது किस प्रकार की கட்டினாய் आपको आए तो आप मंत्र करने के वालों के पास मत जाओ தற்பொழுது ஒரு மந்திரவாதத்தினால் சுகம் கிடைத்தாலும் அது பிற்பாடு வேதனையை தான் கொண்டு வரும் अभी आपको उस मंत्र करने से चंगा मिला फिर भी आपको बाद में चंगा नहीं मिलेगा पिशाचुகள் ஒருபொழுதும் மனுஷருக்கு நல்லது செய்வதில்லை ஓ பூதம்
और शैतान कभी भी मनुष्य के लिए अच्छाई नहीं करते அது நல்லது செய்கிறதென்றால் பின்னாலே பெரிய ஆபத்து வருகிறது என்ற அர்த்தம் वो अच्छा करते तो पीछे आपको बहुत बड़ा एक तूफान आने वाला है ஆனால் ஒரு மிஷனரியை தேவன் ஒரு இடத்துக்கு அனுப்பும் பொழுது एक मिशनरी को वहां पे परमेश्वर भेजता है அந்த மிஷனரியின் மேல் பரிசுத்த ஆவி இருக்கிறார் उस मिशनरी के ऊपर पवित्र आत्मा है அவர் இந்த ஜனங்களுடைய காரியங்களுக்கு ஆலோசனை அந்த மிஷனரி மூலம் கொடுக்கிறார் वो परमेश्वर वहां पे उनके हाथ में सूचना देते हैं நல்வழியில் நடத்துகிறார் अच्छे रास्ता दिखाते हैं மக்களுடைய கஷ்டத்தின் வேளையில் அவருடைய ஜெபத்தை கேட்டு சுகத்தை கொடுக்கிறார் उस सारे मनुष्य के कष्ट में वहां पे चंगा और सुख दे शांति அந்த மனிதர்களை வாட்டி வதைக்கிற பிசாசுகளை துரத்தி விடுதலை கொடுக்கிறார் उस मनुष्य को फंसे हुए शैतान को उच्चो चंगा देते हैं மிஷனரிகள் மூலம் வருகிற விடுதலை தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற விடுதலை மிஷனரி से जो आते हुए चंगा परमेश्वर दिया है இந்த விடுதலைக்கு சைடு எஃபெக்ட்ஸோ பின்விளைவுகளோ மோசமானவைகள் கிடையாது இஸ் மிஷனரிக்கு ஆம் से चंगा है वो साइड इफेक्ट्स और பிச்சால कुछ नहीं இதற்கு செலவும் கிடையாது इसके लिए कुछ रुपया भी திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் जो यहां पे चोरी करने के लिए आया है वो सब लोगों मारने के लिए பிசாசானவன் மந்திரவாதிகள் மூலம் மக்களை அழிக்கவும் மக்களிடத்திலிருந்து திருடவுமே வருகிறான் शैतान जो है लोगों के यहां से लूटने के लिए आता है ஆனால் இயேசு கிறிஸ்து மிஷனரி மூலமாக ஜீவனை கொடுக்க வந்தார் लेकिन परमेश्वर जो है மிஷனரி के द्वारा आपको जीवन दिया அந்த கிராமத்திலே கிறிஸ்துவின் ஜீவனை அந்த மிஷனரி மூலமாக தேவன் கொடுக்கிறார் उस गांव में परमेश्वर மிஷனரி के முதாபித வாபே சொல்றார் தேவனுடைய அபிஷேகம் அவர் மேல் இருக்கிறது परमेश्वर का அபிஷேகம் उनके पास அவர் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது மக்களுக்கு ஜீவன் உண்டாகிறது जब वो परमेश्वर के बारे में बताया तो वहां पे उनको चंगा दिया है लूका सुविशेषம் 9 ஆம் அதிகாரம் லூகா 9 அத்தியாய் முதல் ரெண்டு வசனங்களை வாசியுங்க पहले दो वचन को पढ़िए அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் இயேசு கிறிஸ்து வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தான் அனுப்புகிறார் பரமேஸ்வர் வாப்பு உங்களுக்கு அதிகாரம் ஜீவனை வியாதிகளை சுகமாக்குகிற அதிகாரம் उनकी बीमारी को चंगा करने वाला अधिकार, अधिकार। वहां पे दुष्ट आत्मा को बेचने के लिए इदु मिशनरीगल सेकर अलगीय पणी ये सब मिशनरी जो काम करते हैं अच्छा ही काम இப்பொழுது சொல்லுங்கள் இந்திய கிராமங்களுக்கு தேவை மந்திரவாதிகளா மிஷனரிகளா अभी बताइए मिशनरी चाहिए क्या मंत्र करने वाला आपको चाहिए இதை தேசம் இன்றைக்கு சிந்தித்து உணர வேண்டும் ये देश में आप सोच के हम लोग देंगे இரண்டாவது இதை சபை இன்றைக்கு சிந்தித்து உணர வேண்டும் आज कलिशिया में सब हम देखेंगे அப்ப இந்த தேசவாசிகள் மந்திரவாதிகளால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே आज ये सब सारे लोग सब मंत्र करने वाले के मुताबिक இவர்களை மீட்க மிஷனரிகளை அனுப்பும் என்று நாம் இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும் उनको सब मुक्ति करने के लिए मिशनरी को भेजा है வாலிபர்கள் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும் युवक लोग आज ये सब इसको सोचना இந்த தேசம் மந்திரவாதிகளால் அழிகிறது इस देश मंत्र करने वालों से फंसा है இன்னும் பாருங்கள் இந்த மந்திரவாதிகள் அப்போஸ்தல நடபடிகள்ல செர்கியு பவுலோடு ஒரு வித்தைக்காரன் இருந்து அவனை தவறாய் வழிநடத்தினது போல இன்றைய ஆளுகை செய்கிற மக்களோடும் இப்படிப்பட்டவர்கள் இருந்து தவறாய் வழிநடத்துகிறார்கள் हम लोग प्रेरितो में जब देखें पौलुस के साथ ये सब मिलना हो के बहुत सारे काम करते हैं और सबको फसा देते हैं ஆகவே இந்த மந்திரவாதிகளால் மக்களுக்கு ரொம்ப தீமைகள் உண்டாகிறது என்பது உண்மையிலும் உண்மை इस प्रकार के मंत्र करने वालों के मुताबिक बहुत सारे कष्ट काम होता है இங்க வாலிபர்கள் சிந்திக்க வேண்டும் युवक और युवकों सब सोचना चाहिए நீ ஒரு மிஷனரியாக தேவனால் அழைக்கப்பட்டிருப்பாய் என்றால் अगर तुम एक मिशनरी करके बुलाया गए तो தேவன் அனுப்பும் இடத்திற்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் परमेश्वर तुम्हें बुलाया उस जगह पे तुम जाना चाहिए கணவன் மனைவியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் पति और पत्नी के मुताबिक परमेश्वर आपको बुलाया है நீங்கள் தேவன் அனுப்பும் இடத்திற்கு போக வேண்டும் तो आप परमेश्वर बुलाया उस जगह पे जाना चाहिए ஒரு மிஷனரி ஒரு கிராமத்துக்கு போகும் பொழுது जब एक मिशनरी एक गांव के जाता है அந்த மந்திரவாதியால் வருகிற பாதிப்புகளிலிருந்து மக்களை இந்த மிஷனரி மீட்டெடுக்க முடியும் उस मंत्र वर्क करने वाले लोगों के मुताबिक जो कष्ट है जो सब देशம் முழுவதிலும் அப்படிப்பட்ட விடுதலை வர முடியும் इस पूरे देश में हमको चंगा मिल सकता है ஆகவே இன்றைக்கு மிஷனரியா மந்திரவாதியா आज हम देखेंगे मिशनरी है या मंत्र करने वाला இரண்டாவதாக दूसरा जो है இன்னொரு கூட்டத்தை கொண்டு சொல்ல விரும்புகிறேன் और एक समाज के लोगों के बारे में யோகா குருக்கள்
யோகா கே குருஜி லோக நம்முடைய தேசத்திலே ரொம்ப ஃபேமஸ் ஆக இருக்கின்றார்கள் हमारे देश में बहुत फेमस बन के रहे हैं ஒரு மிஷனரியா ஒரு யோகா குருவா एक मिशनरी है या एक யோகா கே குருஜி இந்த அறிவுகள் தேவ பிள்ளைகளுக்கு வேண்டியது அவசியமா இருக்கிறது இஸ் பிரகார் கி சூச்சனா हमारे प्रिय लोग को चाहिए இந்தியாவில இருந்து இன்னைக்கு உலக நாடுகளெல்லாம் இவர்கள் பிரசித்தமாகி வருகிறார்கள் आज पूरे देश विदेश में लोग सब गए हैं பல யோகா குருக்கள் காலாகாலங்களில் இந்தியாவில் தோன்றி இருக்கிறார்கள் बहुत सारे योगा के गुरुजी लोग इस दिनों में है திருமலை கிருஷ்ணமாச்சாரியா சுவாமி சிவானந்தா பிகேஎஸ் ஐயங்கார் பட்டாபி ஜோயிஸ் மகரிஷி மகேஷ் யோகி பரமஹம்ச யோகானந்தா என்று ஃபேமஸான பலர் தோண்டி யோகாவை பிரசித்தப்படுத்தி இருக்கிறார்கள் இஸ் பிரகார் बहुत सारे जो नाम बताए हैं उनके इतने सारे लोग हैं यहां पे இப்ப லேட்டஸ்டாக ஸ்டேஜில நிற்கிறவர்கள் ஜக்கி வாசுதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவி சங்கர் பாபா ராம்தேவ் போன்ற ஃபேமஸான யோகா குருக்கள் अभी जो बताए जो नाम है इस सारे लोग फेमस बन गए हैं पूरे विदेश में இவர்களுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் செல்கிறது इनके पीछे बहुत सारे लोग जा रहे हैं இந்தியர்களில் अनेகர் இவர்களை பின்பற்றுகிறார்கள் बहुत सारे इंडियन लोग यहां उनके पीछे जाते हैं இவர்கள் என்ன போதிக்கிறார்கள் ये लोग क्या बताते हैं முதலாவது சரீர உடற்பயிற்சிக்கு ஏதுவான பல யோகாசனங்களை போதிக்கிறார்கள் இஸ் பிரகார் अपने शारीरिक प्रकार के एक्सरसाइजेस और योगा के बारे में लोग बताए हैं அதனால் மனித சரீரத்துக்கும் மனதுக்கும் நன்மை உண்டாகும் என்று சொல்கிறார்கள் तो बोले अपने मन के हृदय और शरीर में बहुत सारी अच्छाई होगी சில ஆசனங்கள் மூலமாக மனித உள்ளத்துக்குள்ள இருக்கிற எனர்ஜியை சக்தியை அவர்கள் வேண்டுமிடத்தில் கொண்டு வந்து அதனால் மக்களுக்கு சுகமும் சௌக்கியமும் உண்டாக பண்ணுகிறோம் என்கிறார்கள் किस प्रकार के आसनों के कारण लोग अपने जीवन में अपने शरीर में शक्ति लाए करके बताए हैं இன்னும் இப்படிப்பட்ட கிரியா யோகா செய்றாங்க அதோடு கூட மூச்சு பயிற்சிகள் வழங்கி உள்ளே இருக்கிற அடைப்புகளை எல்லாம் எடுத்து விடுகிறோம் சுதர்சன யோகா என்று சொல்லுகிறார்கள் इस प्रकार अपनी सांस लेके और छोड़ के बहुत दूसरे प्रकार के सुदर्शन योगा करके बोलते हैं அடுத்த கட்டம் விக்கிரக ஆராதனைகளுக்குள் வழிநடத்துகிறார்கள் और मूर्तियों की आराधना के बारे में சூரிய நமஸ்காரத்தில் வழிநடத்துகிறார்கள் सूर्य के नमस्ते करके வலுசர்ப்பத்திற்கான அந்த ஆராதனை காரியங்களில் வழிநடத்துகிறார்கள் और सर्प की आराधना करके उसमें भी ये लोग फंसे हैं குண்டலினி யோகா போன்றவைகள் எல்லாம் முழுக்க முழுக்க அப்படியே இருக்கிறது என்று அறிகிறோம் इस प्रकार तरह तरह के योगा हम देखे हैं இப்படி பல்வேறு காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது इस प्रकार बहुत सारे काम ये लोग करते हैं शरीर रीतियான பயிற்சிகள் अपने शारीरिक प्रकार के सारे मन பயிற்சிகள் தியான பயிற்சிகள் अपने मन और ज्ञान करने के सारे இப்படி செய்து விக்கிரக ஆராதனை மற்றும் சில இந்து மத கோட்பாடுகளுக்குள்ளான சில காரியங்களிலும் கொண்டு செல்லுகிறார்கள் इस प्रकार करके और मूर्तियों की आराधना करके लोग वहां இந்து के यहां चले जाते हैं இதோடு கூட சில குருக்கள் ஆயுர்வேத படித்ததனால அந்த மருந்துகளையும் சொல்லி கொடுக்கிறார்கள் और भी गुरुजी लोग हैं जो आयुर्वेदा की उसमें वो लोग पढ़ के यहां चले जाते हैं சாப்பிடணும் இது சாப்பிட வேண்டாம் என்று சிலர் போதிக்கிறார்கள் क्या खाना है क्या नहीं खाना है उसके बारे में बोलते हैं சில குருக்கள் ரொம்ப தத்துவங்கள் படித்து இருக்கிறார்கள் और भी गुरुजी लोग हैं बहुत सारे समाज में सीखे हैं அவங்க பேச்சு கேட்டா மணிக்கணக்கா கேட்டு கொண்டே இருக்கலாம் उनके बोला हम सुनेंगे तो बहुत देर तक बैठेंगे அவ்வளவு ரசனையாக இருக்கிறது उतना अच्छे से बात करते हैं சிலர் அதோடு கூட மந்திரவாதங்கள் பிசாசின் ஆவிகளையும் வைத்து காரியங்களை செய்கிறார்கள் और भी लोग वहां पे मंत्र करते हैं और शैतान के उस आत्मा के वहां काम करते हैं இப்படி எல்லாம் பல கிரியைகளை அவர்கள் செய்யும் பொழுது इस प्रकार के बहुत सारे ये लोग करेंगे இவைகளால் மனித வாழ்வுக்கு என்ன நன்மை வருகிறது इस प्रकार मनुष्य के जीवन में क्या अच्छाई आती है சரீரத்தில் அற்ப பிரயோஜனம் உண்டாகிறது अपने शरीर में दुष्चका यहां होता है பைபிள் இதை அழகாய் சொல்லி இருக்கிறது यहां पे बाइबल में अच्छे प्रकार के बताया है வாசிங்கள் 1 தீமோத்தேயு 4:8 पहले तीमोथियों 4:8 शरीर முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது சரீர முயற்சி தான் நான் இவ்வளவு நேரம் இந்த யோகா குருக்கள் செய்வதெல்லாம் சரீர முயற்சி
अभी तक हम लोग देखे हैं सब है शारीरिक प्रकार की कोशिश बाइबल சொல்லுகிறது இது அற்ப பிரயோஜனம் உள்ளது यहां पे बाइबल कहता है वो तुच्छ है சிலர் கொஞ்சம் சுகத்தை உணர்கிறார்கள் कोई लोग थोड़े वहां पे उन लोग चंगा मिलता है சிலர் கொஞ்சம் மெண்டல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆச்சுன்னு சொல்றாங்க यहां पे थोड़े लोग बोलते हैं उनको मेंटल स्ट्रेस रिलीफ हुआ है இதிலும் பல தீமைகள் இருக்கிறதையும் கேள்விப்படுகிறோம் इसमें भी हम लोग थोड़े और भी கட்டினாய் है हम लोग सुना है சரீரத்துக்குள்ள இருக்கிற எனர்ஜியை இஷ்டத்துக்கு அங்கும் இங்கும் பிடித்து இழுத்தால் अपने शारीरिक में जो जीवन में जो ताकत है यहां पे वहां खींच के लेंगे तो ஆண்டவர் அதை வைத்திருக்கிற ஒழுங்குகளை விட்டு அது அடிக்கடி மாற்றப்படும் பொழுது பர்மிஷன் ஏ ரக்கா ஹுவா ஓ ஏக் உஸ்மே சே வோ யஹான் ஜாயேகா தோ ஒரு ஸ்பிரிங் கண்ட இடத்துக்கு இழுத்துக்கிட்டே இருந்தா பிறகு அந்த ஸ்பிரிங் உடைய நிலைமை என்ன ஆகும் ஏக் ஸ்பிரிங் கோ யஹான் வாங் கீச்சேங்கே தோ ஸ்பிரிங் கா க்யா ஹோகா அத மாரி சிலருக்கு சரீரத்திலே பிற்பாடு பாடுகள் வருகிறதாக சொல்லுகிறார்கள் இஸ் பிரகார் கோ லோகோ கே ஷரீர் மே ஏசி ஹாலத் ஹோ ஜாதா ஹை இப்படி பல தீமைகள் இவைகளில் இருக்கிறது இஸ் பிரகார் கே பஹுத் சாரி கட்டினாயே இஸ்மே ஹை அற்ப பிரயோஜனங்கள் இருக்கலாம் ஏ துச்ச ஹோ ஜாதா ஹை இதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் ஏ ஹம் லோக் அச்சி பிரகார் சே ஜானா சாஹியே சமீபத்திலே இதில் ஒரு யோகா குரு உடைய ஒரு போதனையை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் பஹுதி ஆஜ் கி தினோ மே மேனே ஏக் சுனா ஹை யோகா குரு குருஜி கே பாரே மே சொல்லுகிறார்கள் ஓ க்யா போல்டே ஹை பல காரியங்களை மிக சிறப்பாக சொல்லுகிறார்கள் பஹுத் சாரே காரியோ கே பாரே மே பதாயா ஹை அவருடைய அறிவினாலே உன்கே ஞான் கே முதாபிக் பல புத்தகங்களை படித்ததனாலே பஹுத் சாரே புஸ்தகோ கோ படிக்கே ஆனால் கடைசியிலே தேவனை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது அந்தமே ஓ லோக் பரமேஸ்வர் தேவர்க்கோங்க பாரே போலே ஹ அவர் சொல்லுகிறார் ஓ லோக் बोलते हैं இந்தியர்கள் எல்லாம் நாம் தேடுகிறவர்களாகவே இருக்கிறோம் हम जो भारतवासी लोग हैं सब हम लोग ढूंढने वाले लोग जैसे हैं தேவத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம் हम लोग ढूंढते जा रहे हैं இன்னும் கண்டடையவில்லை अब तक हम लोग ने देखा नहीं ஆகவே தான் நமக்கு 33000 தேவர்கள் இருக்கிறார்கள் इसलिए हम लोग इतने सारे लोग யாரை கண்டாலும் அவரிடத்திலிருந்து நன்மை வருமா என்று நாம் தேடுவோம் किसको भी हम लोग देखें उनकी आंख से अच्छाई आएगा எல்லாரையும் தெய்வமாக்கி கொள்வோம் हम लोग सबको यहां पे देव बना के रखा है அவர்கள் போதனையின் சுருக்கம் ஏய் उनकी जो बोला है वो है இவர்கள் இவ்வளவு அறிவு பேசுகிறார்களே ये लोग इतने प्रकार के ज्ञान यहां पे बोझ करते हैं சாவை கூட கொஞ்சம் லேட்டாக்கி விட்டு விடுவோம் என்றெல்லாம் பேசுகிறார்களே अपनी मृत्यु को भी थोड़ा और लेट कर देंगे करके बोलते हैं ஆனால் இன்னும் அவர்கள் தங்களை படைத்தவர் யார் என்று அறியவில்லையாம் लेकिन आज तक उनको जो पैदा किया उनके बारे में नहीं पता தேடிக்கொண்டே இருக்கிறார்களாம் आज तक ढूंढता रहे ஆனால் ஒரு மிஷனரி தன்னை படைத்தவரை கண்டறிந்தவன் लेकिन जो மிஷனரி जो है तो उनको पैदा हुआ उसको पता है தன்னை படைத்தவரினால் அழைத்து அனுப்பப்பட்டவன் जो उसको पैदा किया उससे बुला के वहां भेजा गया இப்போ ஒரு மிஷனரி क्यों ஒரு சத் ஒரு இந்த இவருக்கு பேர் என்ன யோகா குருவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்துகொள்ளுங்கள் यहां पे हम लोग मिशनरी और एक योगा गुरु जी के बारे के अंतर हम लोग समझे मिशनरी की சத்தியத்தை சொல்ல தெரியும் एक मिशनरी जो उसको सत्य को बताना अच्छा योगा गुरु के लेकिन एक योगा गुरु जी है सत्यम தெரியாது उसको सत्य नहीं पता सुट्टी ब्ला 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 ने எல்லாம் பேச தெரியும் वो सब कुछ घूम फिर के बातें करते हैं मणिकण का பேச தெரியும் और बहुत समय तक बात करते हैं மக்களை எல்லாம் கவர தெரியும் बहुत सारे लोगों को अपने यहां वंश लेते हैं सत्यத்தில் நடத்தவரால் முடியாது लेकिन सत्य को नहीं लगता ஏனா அவருக்கு சத்தியம் தெரியாது क्योंकि उसको भी सत्य नहीं पता அவர் தேடிக் கொண்டே இருக்கிறார் वो और भी ढूंढते जा रहे हैं அவர் இயேசுவின் போதனைகளை கேட்டு சீக்கிரம் கண்டுபிடித்தார்னா அவருக்கு நல்லது அகோ பரமேஸ்வர் கி சுசமாச்சார் सुन के वो फर्स्ट सुना है तो अच्छा है ஒருவருடைய போதனையின் ரகசியம் இப்படி एक के यहां सुसमाचार எல்லாரும் இப்படிதான் सब लोग ऐसे हैं அப்ப இவர்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள் என்று மக்கள் திரளாய் ஓடுகிறார்களே तो ये सारे लोग बहुत सारे काम करते हैं सब उनके पीछे भागे हैं இந்த மக்களுடைய நிலை என்ன इन लोगों की हालत क्या है அவர்களும் இறுதி மூச்சு வரை தேடி விட்டு கண்டுபிடிக்காமல் தான் ஓட்டத்தை முடிக்க போகிறார்கள் वो लोग भी अंत तक वहां पे ढूंढते अंत तक फंस जाएंगे இந்த நிலைமைகள் மாற வேண்டும் इस सारे हालत वहां पे बदलना चाहिए மிஷனரி நித்திய சத்தியத்தை அறிந்தவர் மிஷனரி जो है वो நித்திய रूप के सत्य उसको पता है மெய்யான தெய்வத்தை கண்டவர் वो अच्छे परमेश्वर को उसने ढूंढा है மக்களை அந்த மெய்யான தேவனுக்கு நேராய் நடத்தக்கூடியவர் वो महत्व के बरा हुआ परमेश्वर को ढूंढा है மக்களை நித்தியமான சத்தியத்துக்கு நேராய் நடத்தக்கூடியவர் वो परमेश्वर
के अंदर लोगों को लाता है பாருங்கள் மிஷனரிகளுடைய ஜெபத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது மிஷனரி की प्रार्थना के वहां अद्भुत काम होता है தெய்வீக சுகம் உண்டாகிறது वहां पे उसको परमेश्वर की चंगा मिलता है இன்னும் கொஞ்சம் முன்னாலே மொராதாபாத் மிஷனரி சொன்ன சாட்சிகளை நாம் கேட்டோம் और भी हम लोग मुरादाबाद के मिशनरी जो गवाही को हम सुने ஒரு பாம்பை எப்பொழுதும் தலையிலே போட்டு கழுத்திலே போட்டுக்கொண்டே திரிகின்ற மகாவீர் एक सर्प को अपने अपने कंगन के यहां डाला हुआ एक महावीर அந்த மனிதனுக்கு வியாதி வந்தபொழுது இந்த மிஷனரி ஜெபித்த வேளையில் இயேசு சுகம் கொடுத்தார் जब उसको बीमारी आई परमेश्वर ने उसकी चंगा किया இன்றைக்கும் நல்ல சுகத்தோடு இருக்கிறார் वो अच्छी चंगाई के कारण आज है பாருங்கள் இப்படி இயேசு மிஷனரிகள் மூலம் கிரியை செய்கிறார் इस प्रकार परमेश्वर मिशनरी के द्वारा काम करते हैं मन அமைதியே இயேசு தருகிறார் अपने मन की शांति को परमेश्वर देता है இத்தனையோ யோகா செய்து கொஞ்சம் மெண்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுவிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க कितने प्रकार के योगा करके थोड़े मेंटल स्ट्रेस को वहां पे छोड़े हैं ஆலியன் இயேசுவின் உள்ளத்தில் வரும்பொழுது நிரந்தர சமாதானம் கிடைக்கும் लेकिन परमेश्वर जब तुम्हारे जीवन में आते हैं तुमको पूरा समाधान मिलेगा அதே மிஷனரி மூலம் கர்த்தர் கொடுக்கிறார் वो मिशनरी के द्वारा परमेश्वर दिया है அவர்கள் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்வை குறித்து போதிக்க அதை தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் अपने मृत्यु के बाद वह जीवन के बारे में लोग बोले பரலோகம் என்பதை குறித்து திட்டமாய் பேச அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் स्वर्ग जो है उसके बारे में लोग बात करेंगे மனிதன் அறிய வேண்டிய சத்தியத்தை தெளிவாய் அறிந்து போதிக்கிற மிஷனரி இந்த நாட்டுக்கு தேவையா जो मनुष्य के बारे में जो सत्य है जो परमेश्वर दिया है वो चाहिए क्या இன்னும் நாங்கள் தெய்வத்தை கண்டடையவே இல்லை என்று சொல்லி கொண்டு திரல் கூட்டத்தை பின்னால் கூட்டி கொண்டு ஏமாற்றுகின்ற இந்த குருக்கள் இந்த தேசத்துக்கு தேவையா आज तक हम लोग पर किसी को ऐसे देव को देखा नहीं करके इस सारे लोग आज चाहिए क्या இந்த இந்தியர்கள் இன்றைக்கு புரிய வேண்டும் इस सारे भारतवासियों ये सब आज उनको समझना चाहिए सब इंद्रिय उणर वेंडो आज कलिशिया में ये सब समझना चाहिए सब ये नी मिशनरीகளை அனுப்பாமல் இருக்கிறதனாले कलिशिया में तोने मिशनरी को भेजा नहीं இப்படி பட்டவர்களெல்லாம் எழும்பியன் ஜனத்தை சோரம் போக பண்ணுகிறார்கள் ये सारे लोग आज सब उठ के सबको आ पता है जनम எங்கே நிம்மதி கிடைக்கும் என்று இவர்கள் பின்னே அலைகின்றார்கள் मेरे सारे लोगों को कहां पे चंगा मिलेगा करके இவர்களோ வேதம் சொல்லுகிறபடி தாங்களே வழியை அறியாத குருடர்களாய் இருக்கிறார்கள் ये लोग जब बाइबल में क्या है ये लोग सब अंधा बना के फंसा है मिशनरीகள் திரளாய் புறப்பட்டால் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் बहुत सारे मिशनरी आज लोग आएंगे तो इस देश को வாலிபர்கள் அதை உணர்ந்து எழும்பி புறப்படுவீர்களாக युवकों सब इसको महसूस कीजिए நீங்கள் ஒருவர் எழும்புவதன் மூலம் பெரிய காரியங்களை தேவன் செய்வார் आज एक उठेगा तो सब परमेश्वर बहुत बड़ा कार्य करेंगे சுருக்கி கொள்ளுகிறேன் मैं अपने काम மூன்றாவதாக तीसरा जो है ஒரு மிஷனரி ஒரு மதபோதகர் एक मिशनरी या एक जो religious teacher जो शारीरिक प्रकार का बोधन करते हैं நம்முடைய தேசத்தில் ஏராளம் மதபோதகர்கள் இருக்கிறார்கள் आज हमारे देश में बहुत सारे धार्मिक शिक्षक हैं புண்ணிய புத்தகங்களை வைத்து போதிக்கிறவர்கள் நம்முடைய தேசத்தில் தான் அதிகம் बहुत सारे सत्य की किताबों को रख के बोधन यहां पे शिक्षक देते हैं உலக அளவிலே अनेகரால் பின்பற்றப்பட்டு வருகிற புனித நூல்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டவைகள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவைகள் இருக்கின்றன अपने देश में बहुत सारे इस पुस्तकों को रख के प्रचार करते हैं மனித அங்கீகாரத்தை மட்டும் தான் சொல்றேன் सिर्फ मनुष्य की यहाँ पे बताया है। अगले नंबर वन आगे निर्करते the holy bible परिशुद्ध वेदागमो। इसमें हम लोग holy bible आज मिला है। उलगम मुलवदम इरनुचिरवद गोड़ी मक्कल इधर वासिकेरार गई। बहुत सारे यहाँ पे बहुत 2 करोड़ के लोगों के ऊपर इसको पढ़ते हैं। अनेक मुली घड़ी लिदो दान मुली भेर का पट्टे रिकिंदे दे। बहुत सारे भाषाओं में इसको ही यहाँ पे दिया है। मक्कल अंगीकारतीन वड़ील मट्टमे पेश करें। मनुष्य की चेतावनी क्या है बोलता हूं मैं कुरान என்கிற இஸ்லாமியருடைய புத்தகம் और दूसरा जो है कुरान जो है इस्लाम के यहां के लोग 160 கோடி மக்கள் அதை பின்பற்றுகிறார்கள் 160 के करोड़ के लोग वहां पे हैं மூன்றாவதாக இந்துக்களுடைய பகவத் கீதா உபநிஷதுகள் வேதங்கள் और तीसरा जो है भगवत गीता और उपनिषदों के कारण और वेदங்களை 100 கோடி பேர் பின்பற்றுகிறார்கள் और 100 करोड़ के लोग उसको पीछा करते हैं அதோடு கூட இன்னும் சில மதங்களுடைய புத்தகங்கள் இந்தியாவில் பயன்பட்டு வருகிறது और भी बहुत सारे धर्म के शिक्षकों के पुस्तक हैं புத்த மதத்தினுடைய त्रिपिटकास என்கிறதான ஒரு புத்தகம் புத்த धर्म के यहां त्रिपिटकास करके एक पुस्तक சீக்கியர்களுடைய குரு கிரந்த சாஹிப் என்கிற புத்தகம் और சீக்கிய लोगों के उनके वहां के उनके धर्म के एक पुस्तक यूदर्गलुडैय तोरा
என்கிற புத்தகம் ஒரு யூதா லோகோங்க தோரா கர்க்கே ஏக ஹை அது மோசே எழுதின முதல் ஐந்து புத்தகங்கள் வோ மூசா ஜோ லிகா ஹுவா பாஞ்ச் புஸ்தக் டால்மண்ட் என்கிற இன்னொரு புத்தகம் ஒரு டால்மண்ட் கர்க்கே ஏக ஒரு புஸ்தக் ரெண்டு ரபிக்கள் எழுதின புத்தகங்கள் ஒரு தோ ரபிக்கள் லிகா ஹுவா இந்த ரெண்டும் யூதர்களுடைய புனித நூல்கள் யே சப் யூதா கா லிகா ஹுவா பஹா என்கிற ஒரு மதம் இருக்கிறது ஒரு பஹா கர்க்கே ஏக தர்ம ஹை கிதாப் இ அக்தாஸ் என்கிற ஒரு புத்தகத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் கிதாப் இ அக்தாஸ் கர்க்கே லோக் ஏக கன்ஃபியூஷியனிசம் என்று இருக்கிறது கன்ஃபியூஷியனிசம் करके एक है புக் ஆஃப் ரிட்ஸ் என்கிறதை பயன்படுத்துகிறார்கள் புக் ஆஃப் ரிட்ஸ் करके ये लोग इस्तेमाल करते हैं ஜைன மதம் இருக்கிறது ஜைன एक धर्म है ஆகமாஸ் என்கிற ஆகம புத்தகத்தை பயன்படுத்துகிறார்கள் ஆகமாஸ் करके एक पुस्तक को ये लोग इस्तेमाल करते हैं ஷிண்டாயிசம் என்ற ஒரு மதம் இருக்கிறது ஷிண்டாயிஸ் करके एक धर्म है கோஜிக்கி என்கிற ஒரு புத்தகத்தை பயன்படுத்துறாங்க और वो लोग भी इस प्रकार के पुस्तक इस्तेमाल करते हैं 10 மதங்கள் इस प्रकार के 10 धर्म முதல் மூன்று தான் கொஞ்சம் அதிக அளவில் ஃபாலோவர்ஸ் கொண்டது पहला तीन जो है बहुत सारे लोग उसका पीछा करते हैं இந்தியாவில இந்த புத்தகங்கள் படிப்பித்து கொடுக்கப்படுகின்றன भारत में इस सारे पुस्तक को वहां सिखा जाता है முதல் மூன்று மதங்களுடைய புத்தகங்கள் அதிக அளவில் படிப்பிக்கப்படுகின்றன पहला तीन पुस्तक जो बहुत सारे अंतर तक है ஆனால் இதிலே ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் और इसमें जो आश्चर्य की बात क्या है நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் हमें अच्छे प्रकार से पता है பரிசுத்த வேதாகமம் மட்டுமே தேவன் அருளின புத்தகம் जो बाइबल जो है परमेश्वर का दिया हुआ है हालेलुया हालेलुया ஏனென்றால் மற்ற புத்தகங்கள் எல்லாம் क्योंकि बाकी सारे புத்தகம் மனிதனுடைய இரட்சிப்பின் வழியை சொல்ல தெரியவில்லை ஓ மனுஷ்ய की उद्धार का कुछ नहीं बता सकता இரட்சகர் யார் என்பதை சொல்லவில்லை उद्धार देने वाला कौन है करके भी नहीं बता உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன बहुत सारे समाचार के बारे में बताया பாவத்தில் விழுந்த மனிதனுடைய இரட்சிப்புக்கு வழி சொல்லப்படவில்லை जो पाप में फंसा हुआ उस मनुष्य के प्रचार இரட்சகர் யார் என்பது சொல்லப்படவில்லை जो उद्धार देने वाले के बारे में नहीं बता कुरान என்கிற அந்த இஸ்லாமிய புனித நூலிலே குரான் करके वो इस्लाम लोग के हैं இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக இறை தூதராக மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார் பாபே மசீகு एक भविष्यवाणी करके बताया இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எழுதப்படவில்லை பாபே மசீகு वालों को उद्धार देने वाला नहीं लिखा है இந்துக்களுடைய வேதங்களிலே அவர்களுக்கு நான்கு வேதங்கள் இருக்கின்றன படித்தவர்கள் சொல்லுகிறார்கள் जो पढ़ाई के लोग बोलते हैं அதிலே ஒரு இரட்சகர் வருவார் என்று சொல்லி இருக்கிறது பாபே उद्धार देने वाला आएगा करके क्या है அந்த இரட்சகரை பற்றி பல வர்ணனைகள் இருக்கின்றன उस उद्धार देने के बारे में कहा है அவர் சிலுவையில் மரிக்கிறதை குறித்தும் தெளிவாய் சொல்லி இருக்கிறது उसका क्रूस में मरा हुआ के बारे में भी अच्छे प्रकार से बताया है அந்த பிரஜாபதி யார் என்று தெளிவில்லை लेकिन वो उद्धार देने वाला कौन है करके नहीं ஆனால் இந்த மதங்கள் அனைத்திலும் தேடி பார்த்தால் लेकिन इस सारे धर्म में हम ढूंढेंगे அந்த நான்கு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பிரஜாபதி இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை उस चार वेदों में जो दिया हुआ उस पुस्तक में है वो யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை யூதா லோக் जो है वो मसीह को लोग सुना नहीं ஆகவே இந்த நிலையை பார்க்கும் பொழுது तो इस प्रकार के देखेंगे இத்தனை மதபோதகர்கள் நம்முடைய தேசத்தில் இருந்தாலும் இத்தனை सारे धार्मिक शिक्षक लोग हैं ஒரு மிஷனரி இந்த பைபிளை தூக்கி கொண்டு போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னால் தான் மக்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும் एक मिशनरी पूरे देश में जाके परमेश्वर के बारे में बोलेगा மற்ற புத்தகங்களுடைய நிலைமையை உங்களுக்கு சொன்னேன் बहुत सारे पुस्तक के बारे में आपको बताया அவைகளை கொண்டு போதிக்கிறவர்கள் उसको लेके यहां पे बोध करते हैं கொஞ்சம் நீதி நெறிகளை சொல்லி கொடுக்க முடியும் थोड़े நிதி ரூப் के यहां लोग बता सकते हैं அவ்வளவுதானே ஒளிய அங்க இரட்சிப்பின் வழி ஒன்றும் இல்லை और उनके उद्धार करने वाला रास्ता कुछ ஆனால் नहीं ஆனால் இந்த பைபிள் लेकिन इस बाइबल में தேவனை பற்றி மிக அழகாய் சொல்லுகிறது परमेश्वर के बारे में अच्छे प्रकार से बताया है மனிதனுடைய தோற்றத்தை பற்றி அழகாய் சொல்லுகிறது इस पृथ्वी के वहां पे मनुष्य के से உலக சரித்திரத்தை அழகாய் சொல்லுகிறது मनुष्य की चरित्र के बारे में बताया है மனிதனுடைய வீழ்ச்சியை சொல்லுகிறது मनुष्य की जो वरदान के बारे மனிதன் எப்படி திரும்ப எழும்பலாம் என்பதை சொல்லுகிறது फिर से कैसे उठेगा करके बताया है அதற்காக வந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை தெளிவாய் சொல்லுகிறது इस प्रकार उद्धार देने वाले परमेश्वर के बारे में அந்த இரட்சிப்புக்கான மீட்புக்கான கிரியை
சிலுவையில் நடந்ததை அழகாய் விளக்கி இருக்கிறார். உஸ் உதார் கே காரண் க்ரூஸ் மே மரா அப்னே ஜீவன் கே பாரே மே. உலகத்தின் முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது. உஸ் பிருத்வி கே அந்த் கே பாரே மே. நித்திய நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிதி கே நியாய கே தின் கே பாரே மே. நித்தியம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிதி பிரகார் கைசா ஹோகா. இது போல வேறு எந்த புத்தகத்திலும் இல்லை. இஸ் பிரகார் ஆர் கோயி பி புஸ்தக் மே நஹி. ஆகவே இந்த பைபிள் என்பது பைபிளுடைய போதனைகள் இன்றைக்கு தேசத்துக்கு தேவை. தோ ஆஜ் இஸ் பைபிள் கி சாரே சிக்ஷக இஸ் தேஷ் மே சாஹியே. மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் இந்த பைபிளில் இருக்கிறது. மசீஹ் கே சாரே ஜோ ஹே யே ஹே பைபிள். பகை செய்யாதே என்பதை மாற்றி பகை செய்யாதே என்று சொன்னவர் அவர். தோ மத்தியாச்சார் மத் கரோ கர்கே போலா ஹே. அப்படிப்பட்ட அன்புள்ள இதயங்களை உருவாக்குகின்ற இயேசுவின் போதனை. இஸ் பிரகார் கா பிரேம் ஜோ பனா ஹுவா ஹ்ருதய ஹே வோ இன்றைக்கு இந்த தேசத்துக்கு தேவை. ஆஜ் இஸ் தேஷ் கே லியே சாஹியே. விபசாரம் செய்யாதே என்று சொல்லப்பட்டதை தோ வியாபிச்சாரி மத் கரோ கர்கே யஹா பதாயா. இச்சிக்காதே, மனதிலும் இச்சிக்காதே என்று சொல்லி தந்தவர் இயேசு. அப்னே மன் மே பி தும் மத் சாஹோ கர்கே புதாயா. பரிசுத்த ஜீவியம் நல்லொழுக்க வாழ்க்கையை உன்னதத்தில் உன்னதமாக கற்று தந்தவர் இயேசு கிறிஸ்து. அப்படி பவித்ர ஜீவன் கோ பரமேஸ்வர் நே உன் வஹா பே சிகா ஹே. கல் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று இருந்த இடத்திலே மன்னிப்பையும் சகிப்பு தன்மையும் கற்று தந்தவர் இயேசு கிறிஸ்து. தாதோ கே தாத் ஔர் ஆங் கே லிய ஆங் வஹா பே பி பரமேஸ்வர் நே மாஃபி கோ சிகாயா ஹே. இதெல்லாம் தான் இன்றைக்கு இந்தியாவுக்கு தேவை. யே சப் ஆஜ் பாரத் கே லிய சாஹியே. அதுதான் டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் மிக அழகாக சொன்னார். இஸ்லிய வஹா பே சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால் டெல்லி மே பதாயா ஹே. இந்த இந்தியாவை ஆளுகிறவர்கள் இயேசுவின் போதனைகளின்படி ஆள வேண்டும். ஜோ யஹா பே லுக் கர்தே ஹே வஹா பே ராஜ்நீதி. அந்த மனிதன் அதை அறிந்ததற்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உஸ் மனுஷ்ய பரமேஸ்வர் கோ ஜானே மே எல்லாரும் இதை அறிய வேண்டும். சப் லோக் உஸ்கு ஜானா சாஹியே. ஆயிரம் மத போதகர்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஹஸார் தார்மிக் சிக்ஷக் ஹோகே குச் ஃபாயதா நஹி. சில நன்னரிகளை மட்டுமே சொல்லி தர முடியும். சிர்ஃப் தோடே ஹி பதா சக்தே ஹே. அதற்கு ஒரு மத போதகராய் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? உஸ்கே லிய ஏக் தார்மிக் சிக்ஷக் ஹோனே கி கியா? ஆனால் ஒரு மிஷனரி என்பவர் ஒரு ஏக் பஹுத் சாரே பாவத்தில் கிடக்கிற ஆத்மாவை ரட்சிக்கிற ரட்சகரை சொல்லி கொடுப்பார். ஜோ பாபி சே ஃபசே பொக்கிஷத்தை நீ படிக்க வேண்டும், ஆராய்ச்சி பண்ண வேண்டும். अपने हाथ में जो है इस बाइबल को तुम लोगों को पढ़ना चाहिए. அறிந்தவர்கள் இதை கீழே வைக்க கூடாது. अपने हृदय में रख इसको नीचे नहीं रखना चाहिए. நேரம் எல்லாம் படிக்க வேண்டும். जब मिलेगा समय पढ़ो. இதை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். इसके बारे में दूसरों को भी बताओ. இதில் தான் ஜீவன் இருக்கிறது. इसमें ही जीवन है. தவசனம் சமூலமும் சத்தியமாக இருக்கிறது. इसमें ही सत्य है. இந்த பைபிள் மட்டும்தான் இயேசு இரட்சகரை சொல்லுகிறது. इसमें ही इस परमेश्वर की ரட்சிப்பின் வழியை சொல்லுகிறது. உதார் கி ராஸ்தா கே பாரே மே. பரிசுத்தத்தை சொல்லுகிறது. பவித்ர கே பாரே மே. இதை தூக்கி கொண்டு இந்த தேசமெல்லாம் சென்று போதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இஸ்கோ லேகே ஹம் பூரே தேஷ் விதேஷ் மே ஹம் லோக் சாய். அப்போஸ்தலர்கள் எருசலேமை தங்கள் போதகத்தால் நிரப்பினார்கள். ஜப் பிரேரிதோ நே வஹா பே எருசலேமே தரம் பசா. சகோதரனே சகோதரி, இந்த குமரி மாவட்டத்தை வேத போதனையால் நிரப்புங்கள். பை ஆர் பே இஸ் பூரே தேஷ் மே ஹம் பைபிள் கோ லேகே. வீடுகள் தோறும் போதியுங்கள். பூரே தேஷ் மே ஹம் லோக் சாய். பிள்ளைகளுக்கு போதியுங்கள். அப்னே பச்சோங் கோ ஆப் சீக்கி. அப்பொழுது நம்மிலிருந்து பெரிய பைபிள் டீச்சர்ஸ் எழும்புவார்கள். அவர் அப்படி அந்த சே பஹுத் சாரே பைபிள் கே டீச்சர்ஸ் ஆயேங்க. தேசத்துக்கே நன்மை உண்டாகும். இஸ் தேஷ் கே லிய அச்சாய் ஹோகி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேகமாய் வாசியுங்கள் கொலோசியர் 1:28. கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் இந்த பைபிள் செய்கிற வேலை. எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லும். ஏய் ஜோ பைபிள் கோ தே சப்கோ எல்ல போதா. எந்த மனுஷனையும் பெர்ஃபெக்ட்டாக தேறினவனாக நிறுத்தும். உஸ் சப் மனுஷ்ய கோ ஜோ சிகாதா ஹே. பட் எந்த புத்தகங்களாலும் இது முடியாது. ஔர் दूसरे पुस्तकों से ये सब नहीं होता. நாலாவதாக ஔர் चौथा. ஒரு மிஷனரியா, ஒரு நல்ல அரசியல்வாதியா? एक मिशनरी है या अच्छे प्रकार की राजनीति करने वाला? இப்பலன நினைக்கிறார்கள் நல்ல அரசியல் வந்தால் நாடு நன்றாகி விடும். அபி बोलते हैं राजनीति अच्छा होगा अपना देश अच्छा होगा. இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை வைத்து ஒன்றுமே சொல்ல முடியாது. आज की राजनीतियों के कारण हम कुछ नहीं बोल सकते. ஒரு நல்ல அரசியல்
செல்வாதி लेकिन एक अच्छा राजनीति करने वाला लंच ऊळल இல்லாதவர் वो कुछ ने ब्राइब नहीं करता எல்லாவித போதைக்கும் விலகினவர் उस प्रकार से दूर हुआ ஜாதி மதம் இனம் மொழி வித்தியாசங்களுக்கு அப்பாற்பட்டவர் वहां पे वो लोग दुष्ट जाति और रिश्वत से दूर हुआ சேவை மனம் கொண்டவர் सेवा करने का मन हुआ நல்ல தேசத்தை குறித்த தரிசனம் உள்ளவர் अपने देश का अच्छी प्रकार का दर्शन தேசத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த தெளிவுள்ளவர் अपने देश की वहां पे अच्छाई के लिए எளிமையாய் யாவரோடும் பழகக்கூடியவர் वो सबके साथ मिलजुल के रहने वाला இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசியல்வாதி इस प्रकार का अच्छा राजनीति करने वाला இவர்களால் தேசத்துக்கு சில நன்மைகள் உண்டாகும் इस प्रकार लोगों को अच्छाई हो सकता है தமிழ்நாட்டிலே பாடசாலைகளை மதிய உணவு திட்டத்தை நல்ல நீர்ப்பாசன திட்டங்களை தந்த காமராஜரை இன்றும் நினைவு கூறுகிறோம் तमिलनाडु में वहां पे भोजन का स्कूल में और वहां पे सब में कामराज के बारे में हम देखेंगे தன் கையில் வந்த காசு பணங்களிலெல்லாம் அத்தனை உத்தமராய் வாழ்ந்த கக்கன் என்கிற மந்திரியை நினைவு கூறுகிறோம் अपने हाथ में आया हुआ उस रुपयों के कारण लेकिन वो सच्चा था उसके बारे में हम देखे हैं இந்திய நாட்டை சுதந்திரத்துக்கு பின்னர் இந்த சுமார் 70 ஆண்டுகளாய் கட்டி எழுப்பின நல்லவர்களை நினைவு கூறுகிறோம் भारत की स्वतंत्रता के बाद 17 सालों के बाद जो अच्छाई करने वाले மக்களாட்சி நடத்தினார்கள் वहां पे मनुष्य के लोग சகோதர நட்பை வளர்த்தினார்கள் वहां पे मनुष्य की प्रेमता के कारण வேற்றுமையில் ஒற்றுமையை போதித்தார்கள் वहां पे अंतरों में वे लोग सब लोग एकता மனிதர்களை வாழ வைத்தார்கள் सारे लोगों को जीना सिखाया बहुत சொத்துக்களை பாதுகாத்தார்கள் बहुत सारे लोगों को वहां पे பொது நிறுவனங்களை வளர்த்தினார்கள் बहुत सारे को वहां पे बढ़ाई தேசத்தை உலக அரங்கில் வலுவாக நிறுத்தினார்கள் देश के बहुत सारे लोगों को वहां पे अच्छी प्रकार से இதெல்லாம் நல்ல நல்ல அரசியல்வாதிகளால் வந்தது ये बहुत अच्छे प्रकार के राजनीति ஒரு கூட்டம் ஊழல் பண்ணிக்கொண்டிருந்தாலும் और बीच में एक सारे ரிஷ்வத் लोग थे अनेक நல்லவர்களால் இந்த நாடு வளர்ந்திருக்கிறது என்பது உண்மை बहुत सारे अच्छे लोगों के कारण देश वहां बड़ा है காமராஜர் முதல் அரவிந்த் கெஜ்ரிவால் வரை अनेक நல்லவர்களை இந்த நாடு பார்த்திருக்கிறது காமராஜ் से அரவிந்த் கெஜ்ரிவால் तक बहुत सारे अच्छे लोग आए हैं இவர்கள் செய்யும் நல்ல பணி ये लोग जो किए हुए अच्छे काम ஒரு மிஷனரியோட பணியோடு நாம ஒப்பிட்டு பார்த்தால் एक मिशनरी के काम से हम लोग यहां पे देखेंगे இந்த அரசியல்வாதிகள் நினைத்த इस राजनीतियों के लोग நல்ல வளர்ச்சி திட்டங்களை தர முடியும் अच्छे प्रकार के काम को ला सकते हैं நல்ல கல்வியை தர முடியும் अच्छे प्रकार की पढ़ाई ला सकते हैं நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி தர முடியும் अच्छे प्रकार की संभावों को ला सकते हैं வேணும்னா நல்ல ஹார்மோனி ஒருமனதை வளர்த்த முடியும் एकता को ये लोग बढ़ सकते हैं இதற்கு மேல் இவர்களால் என்ன செய்ய முடியும் और इसको छोड़ के क्या कर सकते हैं ஆனால் ஒரு மிஷனரி என்று சொல்லும் பொழுது लेकिन एक मिशनरी जो है அவர் செய்கிற வேலை இதற்கெல்லாம் மேலானது वो जो काम करते हैं इससे भी बढ़ के है लेकिन நான் சொன்னேனே 70 ஆண்டுகளாய் நல்லவர்கள் நாட்டை நன்றாக வைத்தார்கள் என்று आज मैंने बताया कि 17 सालों के बाद ये लोग अच्छे रखा है நாடு சில ஆண்டுகளுக்குள் இப்படி திண்டாட காரணம் என்ன तो इतना यहां पे क्या हो गया अभी நாடு நன்றாக வளர்ந்தாலும் देश अच्छे प्रकार से बढ़ा तो உள்ளங்களில் இருந்த மத உணர்வுகளும் பிரிவினை உணர்வுகளும் முற்றிலும் மாறவில்லை और भी जो उनके अंतर जो है जो बदलता वो कभी नहीं हुई ஆனால் அதற்கு நாட்டிலே இடம் இல்லாததனால் அது ஒவ்வொன்றும் தங்கள் தங்கள் புற்றுக்குள் பதுங்கி இருந்தது लेकिन उनकी आ वहां पे जगह नहीं था लेकिन उनके हृदय में सब फंसा है இப்போ நாட்டிலே அதற்கு இடம் கிடைத்தேன்னா புற்றுக்குள்ள இருந்த பாம்புகள் எல்லாம் தலைவிரித்து ஆட ஆரம்பித்து விட்டன अभी उनको रास्ता मिला तो सब लोग अंदर से बाहर आ गए நல்ல அரசியல்வாதி வெளிப்புறத்தில் தான் காரியம் செய்ய முடியும் உள்ளே போய் சுத்திகரிக்க முடியாது अच्छे प्रकार की राजनीति करने वो बाहर ही काम कर सकते हैं अंदर जाके नहीं திரளான மிஷனரிகள் புறப்பட்டு போய் மக்களுக்கு சேவை செய்தால் மக்களுடைய உள்ளங்களில் மாற்றம் வரும் लेकिन बहुत सारे मिशनरी लोग जाएंगे तो मनुष्य के हृदय में वहां पे बदलता आएगी அப்பொழுது என்றைக்கும் இந்த நாடு ஒற்றுமையாய் நிக்க முடியும் तो कभी ये सब एक साथ रहेंगे என்றைக்கும் உண்மை சகோதரத்துவத்தோடு நிக்க முடியும் तभी ये लोग भाईचारा के पास रहेंगे இன்றைக்கு வந்திருக்கிற இந்த பரிதாப நிலை ஒரு நாள் இந்த நாட்டுக்கு வராது आज आया हुआ इस हालत कभी नहीं होना चाहिए அப்ப மிஷனரிகளுடைய பணிகள் போதுமானதா இல்லாதபடியால் இன்றைக்கு நாம் திண்டாட்டத்துக்குள் வந்திருக்கிறோம் तो मिशनरी की जो है ऐसा हो गया तो हम ऐसे फंसे हैं இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் आज हम सोचना चाहिए தேசமே உனக்கு மிஷனரிகள் திரளாக தேவை
आज अपने देश में बहुत सारे मिशनरी चाहिए நாட்டை நல்லாக்குவது மட்டுமல்ல நாட்டு மக்களுடைய உள்ளங்கள் சரியாக்கப்பட வேண்டும் अपने देश में बहुत सारे लोगों की नहीं अपने हृदयों को भी இன்னைக்கு நம்மளுடைய நாட்டிலே அதை சொல்ல யாரும் இல்லை आज अपने देश में बोलने के लिए कोई नहीं है எல்லா கட்சிகளும் என்ன கொள்கைகளை வைத்திருக்கிறார்களோ ஒருத்தருக்கும் தெரியவில்லை हर एक यहां राजनीति बोल के कुछ भी बोल दे எல்லா அண்டன்று அண்டன்றே அரசியல் தான் அவங்களுக்கு முக்கியம் सब लोग उसमें वहां पे उनकी राजनीति நல்லா இருக்கும்படியான போதனை யார் கொடுக்கிறார்கள் अपने देश अच्छा के कारण कोई भी उनके साथ है तो अच्छा होगा நல்ல அரசியல்வாதிகள் நாட்டை நல்லாக்க முடியும் अच्छे प्रकार के राजनीति लोग देश को अच्छे कर सकते हैं மிஷனரிகள் மட்டுமே நாட்டு மக்களுடைய உள்ளங்களை நல்லாக்க முடியும் மிஷனரி लोग ही सब लोगों के हृदय को अच्छे कर सकते हैं அது ஆகாதபடியால் தானே இந்த இந்தியா திண்டாடுகிறது इसलिए वो नहीं हुआ इसलिए आज இனிமேல் சபையே உணர்வடைவாயாக जब हम सब लोग बहुत திரளான மிஷனரிகளை நாம் அனுப்ப வேண்டும் बहुत सारे மிஷனரி लोगों को हम भेजेंगे வாலிபனே சகோதரனே சகோதரியே உங்கள் அழைப்பை உறுதி செய்வீர்கள் युवकों और बेटा आपकी बुलावट को आप நீங்கள் புறப்பட்டு போனால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் आप लोग यहां से निकल के जाएंगे बहुत सारे कार्य होगा ஒரு வசனம் வேகமாய் வாசியுங்க और एक हम देंगे 2 கொரிந்தியர் 3:3 2 கொரிந்தியர் 3:3 பவுல் சொல்லுகிறார் वहां पे பவுலஸ் कहता है நீங்களே எங்களுடைய நிரூபங்களாய் இருக்கிறீர்கள் आप ही मेरे सारे पुस्तक हो और मिशनरी செய்கிற பணி जो ये काम करता है मिशनरी ஒவ்வொரு தனி மனிதனை மறுரூபமாக்குகிறான் हर एक मनुष्य को प्रकट करता है அவனை ஒரு கடிதமாக எழுதி சமூகத்துக்குள் அனுப்புகிறான் वो सबको वहां पे भेजा है அவனுடைய ரட்சிப்பின் மாற்றத்தை பெற்ற மற்றவர்கள் அதை படித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள் जो उद्धार पाए हुए लोग है वो सब उसको இதுதான் அரசியல்வாதியை விட மிஷனரி உயர்ந்து நிற்க காரணம் इसलिए राजनीतियों से भी ज्यादा मिशनरी लोग बड़े हैं हालेलुया கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் अंत में एक बता के मैं कम ஒரு மிஷனரிக்கும் एक मिशनरी और ஒரு தென்னிந்திய சபை ஊழியருக்கும் என்ன வித்தியாசம் और एक उत्तर भारत के वहां पे सेवक அதையும் நாம் கொஞ்சம் புரிந்துகொள்வது அவசியம் वो भी हम देखेंगे ஒரு மிஷனரி என்பவர் தென்னிந்தியாவிலே ஊழியம் செய்கிற அல்லது சொந்த சுதேச மிஷனரி என்பவர் वहां पे एक दक्षिण भारत में जो काम करता है சொந்த புகோள நிலமையில இந்த பழகின புகோள நிலமையில உள்ள இடத்துல குடியிருந்து ஊழியம் செய்கிறார் वो மிஷனரி जो है अपने जहां आजू-बाजू में सारे सामने वहां पे सेवा करता है மிஷனரி என்பவர் இதுவரை பழகாத ஒரு ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன்ல உள்ள இடத்துல போய் ஊழியம் செய்கிறார் लेकिन एक மிஷனரி जो है जहां पे वो नहीं पता वहां पे जाके वहां पे இவருக்கு பழகின மொழி इसको पता हुआ भाषा அவருக்கு அந்நிய மொழி उसको नहीं पता हुआ भाषा இவருக்கு மக்கள் எல்லாம் பழகின அந்த கலாச்சார முறைகள் इसको सारे समाज के लोग को सब पता है அவர் ஊழியம் செய்வது முற்றிலும் மாற்று கலாச்சார மக்கள் लेकिन वो सेवा जो करने आया सब लोग अलग अलग இவர் ஊழியம் செய்யற இடத்துல क्लाइमेट இவருக்கு பழகி போனது ये जो सेवा करता है उसको क्लाइमेट सब उसको पता है அவர் ஊழியம் செய்யற இடத்துல क्लाइमेट முற்றிலும் அவருக்கு புதுசு लेकिन जो वो मिशनरी जो करता है सब उसको अलग है அங்க உள்ள ட்ரெஸ் ஸ்டைல் வித்தியாசம் वहां पे जो कपड़े पहनते हैं वो अलग है உடை அலங்காரங்கள் வித்தியாசம் उनके जो कपड़े हैं वो अलग है அங்க உள்ள உணவு பழக்கங்கள் வித்தியாசம் उनके जो भोजन का है वो भी अलग है தென்னிந்தியாவில் ஊழியம் செய்றவங்களுக்கு சொந்தக்காரங்க பழகுனவங்க எல்லாம் அக்கம் பக்கத்துல இருப்பார்கள் दक्षिण भारत में यहां पे हैं लोग उनके सब लोग उनके बाजू में रहते हैं मिशनरी की ஒருவரும் பக்கத்துல இருக்க மாட்டார் लेकिन एक मिशनरी के पास कोई नहीं रहते பழகுன இடத்துல அதிகமான சபைகள் இருக்குது தென்னிந்தியாவில் लेकिन वहां पे बहुत सारे कलिशिया होता है அங்க ஒரு கிராமத்தில் ஒரு சபை கண்டுபிடி ஒரு மாவட்டத்திலே கூட ஒன்றிரண்டு சபைகள் தான் இருக்கும்
लेकिन एक गांव में भी एक ही एक वहां कलीसिया होती है इंगला கிறிஸ்தவ அமைப்புகள் நிறைய இருக்கு यहां पे बहुत सारे मसीह के यहां है और चर्च ला और प्रॉब्लम ना 4 5 அமைப்புகள் வந்து நிக்கிறார்கள் अगर एक कलीसिया में कुछ भी गड़बड़ है तो सब लोग मिल जाते हैं और नबर கூட வருவதற்கு வாய்ப்பில்லை लेकिन वहां एक भी लोग नहीं आ सकते இங்க நிறைய பிரேயர் சப்போர்ட் இருக்குது यहां पे बहुत सारे प्रार्थना की है அங்க ஜெப உதவிக்கு ஆட்கள் இல்லை लेकिन वहां पे प्रार्थना करने के लिए कोई नहीं இங்க மக்கள் கொடுக்கிறார்கள் ஊழியக்காரர்கள் ஊழியர்களுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் இல்லை वहां पे सब कुछ है लेकिन वहां पे नहीं அங்கே அவர்களுக்கு கொடுக்க தெரியாது वहां पे உள்ளவங்களுக்கு देने के लिए नहीं पता இன்னும் இங்க வந்து பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் வசதிகள் எல்லாம் இருக்குது वहां पे बहुत सारे ஸ்கூலும் भी है மிஷனரிகளுக்கு பிள்ளைகளுக்கு படிக்க வசதி இல்லை लेकिन மிஷனரிக்கு वहां ஸ்கூல் பாடசாலா பேசிக்கு कुछ नहीं இப்படி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது इस प्रकार बहुत सारे बदलता है वहां पे ஆகவே மிஷனரிகள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள் लेकिन மிஷனரி लोग बहुत ही முக்கிய இதுவரைக்கும் நான் சொன்னது அபி தக் மேனே ஜோ பதாயா மிஷனரிகள் எழும்ப வேண்டும் செல்ல வேண்டும் என்பதை சபை உணர வேண்டும் जो மிஷனரி लोग जाना है और वहां पे रहना है करके बताया கடைசி பாயிண்ட்ல நான் சொல்றது और अंत में जो वो बोलता हूं போனவர்களை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் जो गया है उनको हम समझना चाहिए அவர்களை நாம் மதிக்க வேண்டும் उनको हम लोग अपने आप को समझ लेना चाहिए அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும் उनके लिए बहुत प्रकार की प्रार्थना करना चाहिए இப்ப நான் சொன்ன இந்த வித்தியாசங்கள் நடுவில் அவங்க போய் அங்க ஊழியம் செய்றாங்க இந்த सारे अंतरों के यहां पे वो लोग जाकर सेवा करते हैं बहुत சரமமான காரியம் बहुत ही கடினாயிக்க बात है நாம இவ்வளவு உதவியெல்லாம் செய்து நிற்கும் பொழுதே நம்முடைய மிஷனரிகளுடைய சாட்சியில சில சம்பவங்களை கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு இந்த प्रकार की थोड़े मदद करके हम लोग अपने मिशनरी की गवाही सुन के बहुत है இப்படிப்பட்ட உதவிகள் இல்லாமலும் மிஷனரிகள் போய் இருக்கறாங்க इस प्रकार की बहुत मदद नहीं है वहां भी मिशनरी लोग அவர்களை நாம் கனம் பண்ணணும் उनकी हम लोग அவர்களை ஏற்றுக்கொள்ளணும் उनको हम लोग लेना चाहिए அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் उनके लिए प्रार्थना करना चाहिए எபிரேயர் 11:8 சொல்லுகிறது எபிரேயும் 11:8 बोला है ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது जब ஆபிரகாம் को बुलाया गया போகும் இடம் என்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனா जहां पे बुलाया गया वो उसको नहीं पता மூதி யோவான் 7:8 சொல்லுகிறது दूसरे लोगों से कुछ नहीं लिए फिर भी गए அவளை சேர்த்துக்கொள்ள நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம் उनको अपने हाथ में लेने के लिए हम लोग वहां उधार देने वाले लोग இடத்தை அறியாமல் புறப்பட்டு சென்ற கூட்டம் हमको नहीं पता अन्य जातियों लोगों के पास गए பண சப்போர்ட்களை அவர்கள் நினைக்காமல் புறப்பட்டு சென்ற ஒரு கூட்டம் தன் சம்பத்தி கி कुछ भी उन लोग मदद नहीं करेंगे அவளை நினைக்கவும் ஜெபிக்கவும் கொடுக்கவும் தேவபிள்ளைகளாய் நாம் கடமை उनकी हम लोग प्रार्थना करने और उनके साथ देने के लिए हम लोग बुलाए मिशनरी என்பவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர் एक मिशनरी जो है कितने बड़ेपन के लोग है मंत्रवादिகளை பார்க்கிலும் மிக மேன்மை உள்ளவர் मंत्र करने वालों से भी बढ़कर है हालेलुया हालेलुया और मिशनरी என்பவர் அவர் மந்திரவாதிகளை பார்க்கிலும் எல்லா தரத்திலும் மிக மிக உயர்ந்தவர் மிஷனரி जो है दूसरे मंत्र करने वाले सबसे बढ़ के हैं அவர் யோகா குருக்களை பார்க்கிலும் எவ்வளவோ உயர்ந்தவர் யோகா குருஜி के बारे में भी अंतर और மதபோதகர்களை பார்க்கிலும் எவ்வளவோ உயர்ந்தவர் தார்மிக शिक्षक लोगों से भी बहुत बढ़ के हैं அரசியல்வாதிகளை பார்க்கிலும் எவ்வளவோ உயர்ந்தவர் ராஜநீதியோ के से भी बढ़ के लोग मिशनरी लोग हैं சபை உணர வேண்டும் கலிஷா उसको महसूस करना चाहिए நாம் எங்க ஊழியம் செய்றோம் பார்க்கலாம்ங்க எவ்வளவு உயர்ந்தவங்க हम लोग यहां सेवा करने लोगों से भी वो लोग बढ़ गए हैं இங்க இருக்கிற ஊழியர்களாய் நாம் உணர வேண்டும் यहां पे जो है हम सेवक हम लोग महसूस करना चाहिए சபையாக அவர்களை தாங்க வேண்டும் கலிஷா सब मिलके கனம் பண்ண வேண்டும் उनकी सुनना चाहिए ஜெபிக்க வேண்டும் उनकी प्रार्थना करना चाहिए இப்பொழுது கண்களை மூடுவோம் அப்புறம் प्रार्थना करेंगे கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் ஜீவியமே ஒரே ஜீவியமே அண்ட சராசரம் அனைத்திலுமே மீவி வசிக்கும் மனிதரனைத்தும் பூமியில் வாழ்வது ஒரு தரமே ஜீவியமே ஒரு ஜீவியமே பிறப்பதும் இறப்பதும் தெய்வசெயல் இடையில்
நாட்கள் சொல்லோ எண்ணி பார்க்கழிந்திட்ட காலமதை கதையை போல் மனிதரின் நாட்கள் சொல்லோ உலகத்து சேவை சாகையில் ஓயும் உன்னுடன் மறைந்த பின் வருவதேது கிறிஸ்துவின் சேவை நிலைத்து நிற்கும் கிறிஸ்துவின் சேவை வார்த்தையை திரும்ப பாடுவோம் கிறிஸ்துவின் சேவையே நிலைத்து நிற்கும் எல்லாரும் சொல்லுவோம் கிறிஸ்துவின் சேவை திரும்பவும் திரும்பவும் சொல்லுவோம் உலகத்திலே எந்த சேவை செய்தாலும் கிறிஸ்துவுக்காய் செய்யும் சேவை தான் நிலைத்து நிற்கும் நிலைத்து நிற்கும் பார்க்கழிந்திட்ட காலமதை கதையை போல் மனிதரின் நாட்கள் சொல்லும் எண்ணி பார்க்கழிந்திட்ட காலமதை ஒரே ஒரு வாழ்க்கை வயது தாண்டிவிட்டது எண்ணி பாருங்கள் சேவை சாதையில் உன்னுடன் மறைந்த பின் வருவதேது சேவை சாகையில் ஓயும் உன்னுடன் பாய்த்த பின் வருவதேது கிறிஸ்துவின் சேவை நிலைத்து நிற்கும் கிறிஸ்துவின் சேவை நிலைத்து நிற்கும் கிறிஸ்துவின் சேவை நிலைத்து நிற்கும் ஜீவியமே ஒரு ஜீவியமே ஆண்டவர் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற திருவிழா சித்தத்திற்கு நீ இன்றைக்கு அர்ப்பணித்து கிறிஸ்துவின் கரத்தில் உன்னை ஒப்புக்கொள்வாயாக நான் உனக்கு சொன்னது போல இன்றைக்கு அவர்களை மனிதர்களை ஏமாற்றுகிற மந்திரவாதிகளும் மத குருக்களும் யோகா குருக்களும் மத போதகர்களும் ஏராளம் இருக்கிறார்கள் தாங்கள் அறியாதவைகளை சொல்லி தாங்களும் அறியாத ஒரு வழியில அவர்களை நடத்தி செல்லுகிறார்கள் இன்று மிஷனரிகள் எழும்ப வேண்டும் நல்ல அரசியல்வாதிகள் எழும்பினாலும் நாட்டுக்கு வெளிப்புற சேவைத்தான் செய்ய முடியும் மக்கள் உள்ளங்களை மறுரூபப்படுத்துகிற அழகிய பணி மிஷனரி மட்டுமே செய்ய முடியும் இன்று பகல் வேளை உன்னை கர்த்தர் மிஷனரி ஊழியத்திற்கு என்று முன்குறித்திருப்பாரே என்றார் அதை உன்னோடு பரிசுத்த ஆவியானவர் உன் ஆவியிலே சொல்லிக் கொண்டிருப்பார் என்றார் இனி தாமதிக்க வேண்டாம் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் ஏனென்றால் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் நீ புறப்பட தயங்குகின்ற தாமதமாகின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ சில ஆத்துமாக்கள் வட இந்தியாவில் பாவத்தில் அழிகிறார்கள் நரகத்துக்கு நேராய் கடந்து செல்லுகிறார்கள் ஏதோ சில மந்திரவாதிகளால் மத போதகர்களால் குருக்களால் ஏமாற்றப்படுகிறார்கள் இன்று உணர்வடைந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பின் சத்தத்துக்கு வாலிபர்களே செவி கொடுங்கள் பெரியவர்களே செவி கொடுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மிஷனரிகளுடைய மேன்மையை இதுவரை உணராதவர்கள் இன்றைக்கு உணர்வீர்களாக நான் இந்த மிஷனரிகளை தாங்க வேண்டும் இவர்களுக்காக வாரத்துக்கு ஒரு மணி நேரம் நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாகிலும் இந்த மிஷனரிகளுக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்கள் ஜீவியமே ஒரு ஜீவியமே ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுக்கும்படி கர்த்தர் அழைக்கின்ற உணர்த்துகின்ற இந்த நேரத்திலே கர்த்தரோடு ஒரு தீர்மானம் செய்து கொள்வீர்களாக
சகோதரனே சகோதரியே, இத்தனை மிஷனரிகள் தேசத்தை நன்றாக்க முடியும், மக்களை நல்வழிப்படுத்த முடியும், நித்திய ஜீவனுக்கு நடத்த முடியும். அப்படி என்றால் நாம் இன்னும் ஏராளமாய் அனுப்ப வேண்டுமே, அனுப்ப வேண்டும் என்றால் இவங்களில் இன்னும் சிலர் அதற்காக முழங்கால் படியிட்டாக வேண்டும், ஜெபிக்க அர்ப்பணித்தாக வேண்டும். நீங்கள் ஜெபிக்க அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் இன்னும் அநேகரை எழுப்பி அனுப்புவார், நம்மில் பலரை எழுப்பி அனுப்புவார். ஹல்லேலூயா! இந்த பகல் வேளை அப்படிப்பட்டவர்கள் ஆமென் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய சன்னிதானத்திலே, ஆண்டவரே நானும் ஜெபிப்பேன் ஐயா, இந்த மிஷனரிகளுக்காய் ஜெபிக்காமல் இருந்தால் நான் பாவம் செய்கிறவனாய் மாறிவிடுவேனே. இவ்வளவு பெரிய மறுரூபத்தை மிஷனரிகள் தேசத்தில் கொண்டு வருகிறார்கள், ஆனால் அவருடைய எண்ணிக்கை குறைவாய் இருக்கிறது. இன்னும் அனுப்பும் அனுப்பும் என்று நானும் ஜபம் பண்ண போகிறேன். ஆமென். அனுப்பினவர்களை பயன்படுத்தும் என்று நானும் ஜபம் பண்ண போகிறேன். அப்படி சொல்றவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருங்க. நான் உங்களுக்காக ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். ஹல்லேலூயா! அநேகர் இந்த சபையில் ஜெபிக்கிறவர்கள், ஆனால் இன்னும் சில இந்த ஜபத்தில் இணையாதவங்களா இருப்பீங்கன்னா இப்ப உங்க கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஓரிரு கரங்களை நான் பார்க்கிறேன். உங்கள் தீர்மானங்களை கர்த்தர் அங்கீகரிப்பாராக. ஆமென். அன்பு பிதாவே, இன்று தங்கள் கரங்களை உயர்த்தின அந்த ஒரு சில சகோதரங்களுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் இந்த தேவையை உணர்ந்து ஜெபிக்கும்படி தேவன் கிருபை செய்யும். தீர்மானித்து ஒரு மணி நேரத்தை குறித்து வைத்து மிஷனரிகளுக்காகவும் மிஷனரி ஊழியங்களுக்காகவும் பொறுப்பாக ஜெபிக்கின்ற கிருபையை அவர்களுக்கு நீர் அருளும்படி ஜெபிக்கிறோம். ஏற்கனவே இந்த சபையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆமீன். அப்படிப்பட்டவர்களும் வலது கரத்தை உயர்த்துங்க, சேர்ந்து ஜெபிப்போம். நான் இந்த வட இந்திய ஊழியங்களுக்காக ஏற்கனவே ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவள் அத்தனை பேரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா, இந்த கூட்டத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா, இந்த கூட்டத்தின் மேலும் அது கிருபையை ஊற்றும் ஐயா, உம் கிருபையை ஊற்றும் ஐயா. எங்கள் சபையில் இவ்வளவு மக்கள் ஜெபிக்கும்படியாய், ஆமீன், வட இந்திய மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி உதவி செய்கிறதற்காய் நன்றி தகப்பனே. உமது கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். உடைய வல்லமை இவர்கள் மேல் இன்னும் இறங்கட்டும், இன்னும் இறங்கட்டும். இன்னும் ஊக்கமாய் ஜெபிக்க, இந்த மிஷனரி பணியினுடைய மேன்மைகளை உணர்ந்து ஜெபிக்க, அதனால் பெரிய காரியங்கள் நடக்க என் தேவன் அனுகிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். கையை கீழே போடுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணலாம். அன்பு பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே பலவிதமான மக்கள் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஒரு மிஷனரி, ஒரு தேவ ஊழியக்காரர் மனுஷர்களை வழிநடத்தும் பொழுது அது எத்தனை நன்மையும் மேன்மையுமாய் இருக்கிறது. ஆகவே திரளான மிஷனரிகள் இந்த தேசத்துக்கு தேவை. அதை தேசம் உணரட்டும். மிஷனரிகளுக்கு தொந்தரவு கொடுக்கறதை விட்டு விலகட்டும் அப்பா. அது மட்டுமல்ல, சபை இன்றைக்கு சபைகளெல்லாம் உணர்வடையட்டும் அப்பா. எத்தனையோ சபைகள் மிஷனரிகளுக்காய் ஜெபிக்கிறதில்லை, எத்தனையோ சபைகள் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்று பிரயாசப்படுகிறதில்லை. எல்லா சபைகளுக்கும் இந்த பாரத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வந்த வாலிபர்கள், கிறிஸ்துவுக்குள் எழும்பியிருக்கிற குடும்பங்கள், யார் மேல் இந்த அழைப்பு இருக்கிறதோ அவர்கள் அதை உணர்ந்து பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து புறப்படும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளும் இன்னும் அதிகமாக இந்த கடைசி நாட்களிலே மிஷனரிகளை குறித்தும் மிஷனரி ஊழியங்களை குறித்தும் அதிக பாரத்தை தரிசனத்தை தந்து நாங்கள் எங்கள் ஜெபங்களில் இன்னும் அதிகமாய் அவர்களுக்காய் ஜெபிக்க பலப்படுத்தும். இந்த சபை இன்னும் அதிகமாய் ஜெபிக்கவும் கொடுக்கவும் உழைக்கவும், இந்த சபையிலிருந்து அநேக மிஷனரிகள் புறப்படவும் கர்த்தர் உதவி செய்யும். உடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். இயேசு கிறிஸ்து மாறாதே.
உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.